ஜப்பான்ல பொதுவாகவே நிறைய விதமான வெண்டிங் மிஷின் இருக்கும். இங்க எனக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வெண்டிங் மிஷின் வந்து வச்சிருக்காங்க. இதுல பல விதமான ஐஸ்கிரீம்ஸ் வந்து இருக்கு. ஈஸியா நம்ம வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற வகையில இங்கிலீஷ்லயும் வந்து பேர்ல கொடுத்துருக்காங்க. இங்க சாக்லேட்டும் மின்ட்டும் கலந்த ஃபிளேவர்ல இருக்கு. இங்க ஸ்ட்ராபெரிலையும் ஐஸ்கிரீம் இருக்கு. ஓரியோ பிஸ்கெட்ல கூட ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க மினிமமும் 150 yenல இருந்தே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இப்ப சஞ்சித் வந்து மின்ட்டும் சாக்லேட்டும் கலந்த ஃபிளேவர் தான் வாங்க போறோம். ரைஸ் வந்து 170 yen போட்டுருக்கு. கண்ண அதை எடுக்கணும் போட்டுக்கலாம். 200 yen போட்டோம். இப்ப வந்து அந்த பட்டன் அழுத்தணும். அது இல்ல ஐஸ்கிரீம் இல்ல இல்லன்னு போட்டு பாருங்க. 8 மார்க் வருது. இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதுதான் இருக்கு. கலர்ஃபுல் ஜெல்லி. ஓகே. எடுக்கணும். கீழ வந்து சேஞ்ச் வந்துருச்சு. இங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து சேஞ்ச் வந்து மீதி 30 yen வந்துருச்சு. ஓபன் பண்ணி கேட்டு எல்லோ கலர்ல இருக்கு. சைடுல வந்து எப்படி ஓபன் பண்ண அழகா கொடுத்திருக்காங்க பாரு. சமையா இருக்கு. எப்படி டேஸ்ட்? ஜப்பான் பத்திர வீடியோக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ டு ஆல்.